ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கெயின் மாஸ்டரில் வந்து கஸ்டம் ஃபாண்ட் வந்து அதாவது நம்மள ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இதில் வர மாதிரி எப்படி நம்ம ஃபாண்ட்டை வந்து நம்ம கஷ்டமாக ஆட் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வச்சுருக்க கெயின் மாஸ்டர் லிங்க் வந்து ஒருத்தருங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நான் வச்சுருக்க நான் யூஸ் பண்ணுற கெயின் மாஸ்டர் லிங்க்கும் எல்லாமே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஆப் இந்த இது வந்து பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் தேவை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏபிகே எடிட்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் தேவை அப்புறம் நமக்கு எப்பயும் போல் மாஸ்டர் தேவை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இந்த இந்த ஃபாண்ட்லாம் போய் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வச்சுக்க குரோம் ப்ரௌசரில் எதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாண்ட் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போடுங்க போட்டிங்கன்னா இந்த செகண்டில் வரதில் தௌசண்ட் ஒன் ஃப்ரீ ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க போயிட்டிங்கன்னா அதில் கேட்டகரி நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக வச்சு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வரும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து எப்பயுமே நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அந்த இதில் போனால் தான் நான் வந்து இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுன மாதிரி அந்த ஃபாண்டெலாம் வந்து அந்த என்ன கேட்டகரின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் கேட்டகரியில் தான் வரும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டாக தெரியும் உங்களுக்கு இதில் என்ன ஃபாண்ட்டு வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறையா பேஜ் இருக்குது இதில் வந்து பத்து தான் இல்லைன்னு பத்துக்கு மேலே வந்து பேஜ் இருக்குது கீழே வந்து போட்டுருக்காம பாருங்கள் பேஜ் எத்தனை பேஜ் இருக்குதுன்னு சொல்லி இதில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேஜ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பே ஒரு பேஜுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாண்ட்டு செட் ஆனால் கூட எப்படி ஒரு நூறு ஃபாண்ட்டுனாச்சு நீங்கள் நல்லா எடுத்துடலாம் அது இந்த ஒரே ஒரு கேட்டகரியில் மட்டும் நீங்கள் இது மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அது நீ இந்த இது ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து சிம்பிள் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுலேயும் நமக்கு நிறையா நல்லா இருந்தது அப்புறம் சொல்லுங்கள் இப்போ வந்து இதில் ஒரு ஃபாண்ட்டை டெவலப் பண்ணுவோம் ஆல்வேஸ் ஃபேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட்டை டெவலப் பண்ணுவோம் இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இது வந்து ஜிப் ஃபைலில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா ஃபைல் கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிப்போம் நம்ம எதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ளியர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ க்ளியர் ஃபு ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டரையும் கொடுத்துருவோம் உள்ளே போயிட்டு இப்போ காப்பி பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணும் இந்த ஜிஃபை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஹேர் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆயிரும் இப்போ ஆல்வேஸ் ஃபேவர் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தேவையான ஃபண்ட்லாம் இதே மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏபிகே எடிட்டர் ப்ரோ அப்படிங்கிற ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க வச்ச அப்புறம் இது ஓப்பன் பண்ணிங்கன்னால் இப்படி தான் வரும் ஏபிகே எடிட்டர் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் அதில் வந்து செகண்டாக இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்திங்கன்னா கேம் மாஸ்டர் இருக்கும் இதை கொடுத்துட்டு இதில் செகண்டாக இருக்குது சிம்பிள் எடிட் ஃபைல் ரீப்ளேஸ்மெண்ட் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அசட்ஸ் கொடுங்க இப்போ வந்து நம்ம குரோமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஆண்ட்ராய்டில் எதை எந்த ஒரு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அதை டிவிடிஎஃப் அப்படிங்கிற ஃபா தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அதே மாதிரியே நம்ம கேம் மாஸ்டர் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து ப்ரோ ப்ரோக்ராமிங் மாதிரி இந்த கேம் மாஸ்டர் உள்ளே இருக்கிறதே தான் அதை வந்து நம்ம ஃபைலை வந்து அதுக்கு மேலேயே வைக்கிறோம் அதாவது அதுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வைக்கிறோம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இப்போ வந்து பிவன் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க இது ஒன்று நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற இந்த பென்சிலை கேண்ட்ருக்குல இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மேலே ஏறவர்களை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் உங்கள் உங்களோட ட்ரைவரில் இருக்க ஃபோல்டரெல்லாம் காமிக்கும் இப்போ நான் வந்து ஃபாண்ட் அப்படிங்க ஃபான்ட்ஸ் அதில் போயிட்டு நியூ ஃபோல்டர் அதுக்குள்ளே தான் வந்து நான் வந்து ஜிஃபையில் வந்து இது பண்ணேன் ஆல்வேஸ் ஃபேவர் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் எக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆல்வேஸ் ஃபேவர்க்குள்ளே போனால் டிடிஎஃப் இருக்கா இதை கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பெவன் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப்ல இதில் வந்து இந்த ஆல்வேஸ் ஃபேவர் அப்படிங்கிறது ஆட் ஆகியிருக்கும் அதே மாதிரியே அந்த கிரிப்பர் ட ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கில்ல டிடிஎஃப் அப்படி அதில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட்டு வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு இதாக இதே மாதிரியே நீங்கள் வந்து வச்சிருக்கதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் இருந்தாலும் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களோ அதுக்கு அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் எத்தனை ஃபாண்டுமோ இதில் இருக்கிறது தான் பண்ண முடியும் உங்களுக்கு முக்கியமான என்ன ஃபாண்டு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் வந்துட்டு வரும் அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறத முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வந்துருச்சு நமக்கு இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சுருக்க கெய்ன் மாஸ்டர் வந்து அப்படியே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சுருக்கது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை வந்து இன்ஸ்டால் இதிலேருந்து கொடுங்க கேம் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு இது நமக்கு ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் இதாகுதுன்னு பார்ப்போம் இப்போ இப்போ ஒரு இதாக ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ கொடுப்பேன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம் கஷ்டமாக ஆட் பண்ண ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்த ஃபாண்ட்டுக்கும் இப்போ இருக்க ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே தெரியும் அதெல்லாம் சேஞ்ச் இருக்குது நீங்கள் நம்மளால் நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் பின்னாடி போயிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள் இந்த இதெல்லாம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணது இந்த இது இது இதெல்லாம் ஃபுல் புதுசாக வந்தது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்புறம் வீடியோ வந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கெய்ன் மாஸ்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நியூ வெர்ஷனை ஏற்றி வெர்ஷனை ஏற்றி அது வந்து எல்லாமே எடிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா எற அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்னாங்க அது வந்து புது வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பே பண்ணாமல் ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சமாக குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு தெரில நானாக நான் வச்சுருக்க ஆப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாதிரி ஏபிகே எடிட்டர் ப்ரோ அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் முன்னாடி இருந்துச்சு அதையும் இப்போ வந்து அந்த ஆப்பையும் இப்போ ப்ளே ஸ்டோரில் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஆப் தான் இருக்குது இந்த ஆப்போட லிங்க் நான் இது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடக் மோஷன் ஆப் அதோட பேசிக்கை வந்து கேட்ட கேட்டிருந்தாங்க அது கண்டிப்பாக நாளைக்கு நான் வீடியோ போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடுற வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்